நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கை பற்றி சொல்லுங்கள். ஓகேனாவா லைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர். ஓகேனா லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேட்டரியால் தான், ஓகேங்களா. உங்களுக்கு ரிமோட் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து லாக்கில் இருக்குது, அன்லாக் பண்ணுறேன் ஓகேங்களா. அன்லாக் பண்ணோடனே இந்த சவுண்டு கேட்கும் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே ஃபுல்லாக எங்கே தான் லைட் ஃபுல்லாமே ஏறி ஆரம்பிச்சிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா டபுள் ஷெட் லாங் ப்ரெஸ் பண்ணல வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேம் தான், அந்த வண்டி மாதிரி தான். ஆனால் லோடு பார்த்தீங்கன்னா 150 கிலோ வரைக்கும் தான் லோடு எடுக்கும். இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25-30 தான் போகும். இது மேக்ஸிமம் லேடிஸ்க்காக எடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கோ இல்லை வெளில என்ன சில்ட்ரன்ஸ் போகும்போதோ இல்லை மார்க்கெட் அது மாதிரி எதுனா போகிறதுக்காக. மேக்ஸிமம் லேடிஸ்க்கு அதனால் எனக்கு ஹைட்டு தேவையில்லை, வெயிட்டும் தேவையில்லை. எனக்கு வண்டி பார்த்தா லுக்காக இருக்கணும், சீனாக இருந்தால் போதும். அவங்களுக்கு கால் ஈஸியாக தூக்கி போடலாம், ரிட்டன் இறக்கி வைக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் சேம் தான். மோட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதை சைட் லாக் பண்ண தேவை. இது இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ லாக் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிவிட்னா சைட் லாக் தன்னார் அதுவே ஆகிடும். நீங்கள் மறந்துட்டு போனால் கூட ஐயோ நம்ம சைட் லாக் பண்ணல அந்த மாதிரி ஒரு இது தேவையில்லை, உங்களுக்கு அச்சம் தேவையில்லை எதுவுமே. அதே பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சுன்னா இந்த வீல் பார்த்தீங்கன்னா இதை சுற்றிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி லைட் ஏரியா இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஒன்ஸ் மோர் நம்ம தட்டிங்கன்னு இருந்தீங்கன்னா லாக் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் வந்து சைட் லாக் பண்ணாலும் இந்த வண்டி ஏன்னா சப்போஸ் எப்படி தூக்கின்னு போனால் மட்டும் தான் உண்டு ஓகேங்களா, வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ அன்லாக் பண்ணிங்கன்னா அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா. இதில் வேறு என்னென்ன கலர் என்னென்ன பார்த்தீங்கன்னா, எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது. இதனால தான் நம்மள்ட்ட எல்லாமே கேர்ள்ஸுக்கு பிடிச்ச அந்த ஒரு கலரில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் போர்டு, நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாம். ஆமாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை. அதனால தான் 30 மேலே போனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 30 மேலே போனாலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். எங்கள் கவர்மெண்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 தான் போதும் ஓகேங்களா. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை. ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் தரும். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சீட்டை திறக்கிறதுக்கு கீழ் பேக் சைடு ஓகேங்களா, இதனால் தான் சீட்டை திறக்க முடியும் ஓகேங்களா. கீ போட்டு கீ தேவை இதுக்கு மேக்ஸிமம். இது பார்த்தீங்கன்னா பேட்ரி, வண்டியோட பேட்ரி சார்ஜ் பண்ணி பாக்ஸ் எல்லாமே ஓகேங்களா. சார்ஜர் இதிலே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சார்ஜர் இதிலே பண்ணிக்கலாம். ஆட்டோ இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் எப்படின்னா நைட்டில் இப்போ சப்போஸ் நீங்கள் தூங்கிக்கிறீங்க, நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும் ஓகேங்களா. நீங்கள் ஆட்டோ சார்ஜ் போட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஐயோ நம்ம சார்ஜ் போட்டுமே நம்ம வந்துட்டு அன்டைம்லேருந்து நம்ம நிறுத்த தேவையில்ல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த பேட்டரி உங்களுக்கு தனியாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா கீ இருந்தால் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. மீதி இருக்கிறவங்கலாம் ரிமூவ் பண்ணும் ஓகேங்களா. இந்த ட்ரிப்பர் எதுக்காகனா ஆட்டோமேட்டிக் கட்டர். சப்போஸ் உள்ளார ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஏன்னா சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் ஓகேங்களா. உங்களுக்கு எந்த வண்டி கூட இதாகாது. திரும்பி உங்களுக்கு வேணும்னா வண்டி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பேட்டரி ரிமூவ் பண்ணி காட்டுற பாருங்கள். ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பவுமே ரிமூவ் பண்ணணும் ஓகேங்களா. அந்த சாவி இப்படி போட்டுட்டு ஓகேங்களா, சாவி போட்டுட்டு பேட்டரி பிடிச்சி தூக்கணும் வந்துடும் ஓகேங்களா. இதுதான் பேட்டரி. இதே போல் தான் எல்லா வண்டிக்கான பேட்டரி இருக்கும். ஆமாம், எல்லா வண்டிக்கும் பொறுத்து அந்த பேட்டரி வண்டியை பொறுத்து சைஸ் மாறும் ஓகேங்களா. அதோட வந்து வோல்டேஜ் ஆம்ப் இது எல்லாமே மாறும் ஓகேங்களா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான் இது லைட்டு. இது ஒரு கார் மாதிரி ஓகேங்களா. காராலே ஓகேங்களா. இதை இதை ஸ்விட்ச் பண்ண தான் அப்படியே நீங்கள் விட்டுட்டாலே போதும் லாக் ஆகிடும். லாக் ஆகிடும்னா நீங்கள் கீ மட்டும் நார்மலாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணக்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடணும். முடிஞ்சிட்டோன்னே இதை எடுத்து இதை ஆன் பண்ணிவிட்டோம் வண்டி திரும்பி எப்படி எந்த எந்த நிலைமையில அந்த நிலைமை பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இந்த வண்டியோட ரேட் எவ்வளோ போயிடும். இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 68 சார். இன்ஷியல் பேமெண்ட்டு 50%. ஆமாம் ஆமாம், இங்கே இருக்கிற என்ன வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஷியல் பேமெண்ட்டு 50% கட்டினா வண்டி தந்துடும் ஓகேங்களா. எனக்கு சாவி ஆனால் ரிமோட் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து லாக்கை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்க. கார்லாம் பெரிய பெரிய கார்லலாம் வரும் பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் ஓகேங்களா. அதை லாங் ப்ரெஸ் பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. வண்டி போகிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் வண்டினா ரொம்ப தான் லாங் போகணும்னா லாங் போனால் உடம்பு வலி எடுத்துக்கும் ஓகேங்களா. பெயின் வந்துடும், இதில் பெயின் வர டபுள் சைடு வந்து ஷேக் ஹேம்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு பெயின் வராது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா போகிறதுன்னு தெரியாது ஓகேங்களா. வண்டி சைலண்ட்டாக போகும், எந்த ஒரு நாய்ஸ் இல்லாத சைலண்ட்டாக போகும், சைலண்ட்டாக போகும். இதில் பிரேக் பிடிச்சா வண்டி மூவ் ஆகாது ஓகேங்களா. முக்கியமான ஹெவி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி எவ்வளோ தான் ரேஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது ஓகேங்களா. டைரெக்டாக வந்து பவர் கட் ஆகிடும். நீங்கள் பிரேக்லேருந்து ரினியூ பண்ணால் மட்டும்தான் பவர் திரும்பி வண்டி மூவ் ஆகும் ஓகே சார். அவ்வளோதான் வண்டி முடிஞ்சு.